ॐ श्री कांडत द्रुहिनो पमन्युतपनस कंधेन द्रणंद्यातया प्राचिनो गुरवोपी स्यकरुणा लेशात ம் சாதிகுரும் மனோவஷம் மந்தஸ்மித்தலங்கிருத்தம் சின்முதாங்க முதிரபாணினம் சித்தேவம் குர்மகே நம சதசே நம சதசே நமஸீ புலோகாண்டம் சுஷே நமோ திவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசகிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இருநூற்றி முப்பத்தி ஓராவது நாமாவளி மகாபைரவ பூஜிதா மகா மகாபைரவ பூஜிதா இந்த நாமாவளி பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராணம் ஒரு தகவல் இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு நாமாவளியும் தனித்து வெவ்வேறு பண்புடையவையாகவும் இருக்கும் முன்னாடி நாமளே பின்னாடி நாமளும் தொடர்புடையதாகவும் இருக்கும் எல்லா சமத்தில் அதுதான் ஒரு பெரிய ஒரு மகா இருக்குது இருக்கு அம்பாலே சொன்னது தானே அதனால் அந்த வகையில் பார்த்தா மகா பைரவ பூஜை தான் அதிகம் மகாபைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சாட்சாத் சிவபெருமான் பைரவர்னு சொல்கிறது வேற மகாபைரவர்னு சொல்கிறார் அது முன்னாடி ஒரு மகா சேத்தான்னா அதுக்கு அவ்வளோது விசேஷம் இருக்குது மகாபைரவர்னு சிவபெருமானையே குறிக்கும் பூஜிதா சிவபெருமானால் வணங்கப்பட்டவள் உமையம்மை அப்படி சொன்னால் அப்படிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அதாவது வாத்தியார் வந்து பையனுக்கு ஆணா போட்டு காமிக்கிறார் அதுவும் ஒன்றாவது வாத்தியார் அவர் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறார் ஒன்றாவது வகுப்பில் ஒரு அஞ்சு வருஷமாக இருக்காருன்னா திருப்பி திருப்பி அந்த ஆனாவை போட்டு காமிச்சுட்டே இருப்பார் அந்த மாதிரி வழிபாடு அம்பாளை நம்ம உபாசனை பண்ணணும் அப்படின்னா யாருக்கு தெரியும் அவள் என்ன நினைக்கிறான்னு அவளை எப்படி கும்பிடணும்னு யாருக்கு தெரியும் ஒத்துருக்கும் தெரியாது அப்படி உமையம்மையை பற்றி ஒரு தெளிவான ஒரு விஷயம் அந்த அனுகிரகத்தை வாங்கிறது எப்படின்னா சிவபெருமானை தவிர யார் சொல்கிறது நீங்கள் சொல்கிறீங்கள லலிதாஸ் நாம் அழகாக சொல்லுவோம் அபிநாயகர் மிக அழகாக சொல்லுவார் இப்போருள் அறிவாறு அன்று ஆள் இலையில் துகின்ற பெம்மானும் என் ஐயனுமே அபிராமிடருடைய வாக்கு இருக்க அது ஒரு ஆனந்தம் என்ன அப்படின்னா அம்பாளை கூறது யாரு தெரியா அந் அபிராமி பற்றி தெரிஞ்சவா ரெண்டே தான் அப்படின்ட்டார் யார் ஒன்று கூட பிறந்தவன் ஒன்று கொண்டவன் கல்யாணம் பண்ணிட்டவன் அதனால் மகாபைரவர் நமக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை எப்படி வாங்கணும்னு சொல்லி கொடுக்குறார் குருவாக இருக்கார் அந்த இடத்துல பூஜைதானா அவர் பூஜை பண்ணுறார் அப்படின்லாம் நாம் எடுத்துக்கோண்டான் சொல்லி கொடுக்குறார் நமக்கு பூஜை பண்ணுறது அம்பாள் தபஸ் பண்ணுறா யார் குறித்து சுவாமி தபஸ் பண்ணுறா ஸ்வயம் விதாதா தப்ச பலானாம் கேனோபி காமேன தப்சக்காரன் அழகாக சொல்றான் காளிதாசன் வரத்தின் பலனை அழிக்கவல்ல சிவபெருமான் எதை குறித்து தவம் செய்கிறார்னு கேட்டான் தவத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார் சனகாதி முனிவர்களுக்கு தவத்தை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறார் அந்த மாதிரி வழிபாட்டு முறையை சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு மிக அழகாக சொல்லுவார் யாமும் வயிறவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி அப்படின்னு சொல்கிறார் அப்படி மகாபைரவராலே பூஜிக்கப்பட்ட மிக சிறப்புகளை உடையவள் உமையம்மை அப்படின்னு சொல்கிறோம் பூஜிக்கப்பட்டவள்னு ஒரு நாமாவளி சொன்னால் இதில் என்ன சிறப்பு இருக்குன்னா இந்த ஒரு நாமாவளியில் சிவனுடைய அருளையும் சக்தியினுடைய அருளையும் ஒருங்கே பெற்றுத்தருவது இந்த ராமாவளி இப்போ ஒரு சாமியை சித்தி பண்ணிக்கிறதுக்கே பன்னெண்டு வருஷம் ஆகும் குறைந்தபட்சம் அம்பாவில் அனுகுிறவங்கன்னா ஒரே நொடியில் முடிஞ்சிடும் ஆத்ம ஞானம் தடையிறது எவ்வளவு நேரம்னு கேட்டான் அதுக்கு ஒரு ஞானி சொன்னான் குதிரையில அந்த காலத்தில் ஏறுவான் காலை ஊனி ஏறுறல்ல அந்த காலை போது அடுத்த பக்கம் அன்னண்ட பக்கம் போகிறதுக்குள்ளே ஞானம் வந்துடுவான் அது மாதிரி நொடிக்குள்ளேயும் வரலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் வரலாம் ஏன்னா அவனுடைய முயற்சி அம்பாளுடைய கருணை அந்த பக்குவம் சத்தனி பாதம்னு பேர் அது மாதிரி மகாபைரவ பூஜிதா அப்படின்னா சிவபெருமானாலே வணங்கப்பட்டவர் இதில் ஒரு உற்சவ விஷயத்தை வேறு சொல்லியிருக்கா என்ன விஷயம்னு கேட்கல இது மார்கழி மாதமாக இருக்குது அதனால் சொல்கிறேன் ஊடல் உற்சவம்னு ஒன்று பண்ணுவாள் இந்த மார்கழி மாதத்தில் ஆறு சிவபெருமான் ஆறு அன்னைக்கு வெள்ளை சாத்துப்படிலாம் ஆகும் வெளியில் போயிட்டு வருவார் உள்ளே வரும்போது சிவகாமி முதல்ல உள்ளே போய்டும் அதுக்கப்புறம் சுவாமி வெளியில் இருப்பார் ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணுறதுக்கு பாடெல்லாம் பாடி திருப்பி கதவெல்லாம் தரப்போம் அதில் சொல்லுவார் அபிராணம் பெற்ற சொல்லுவார் அந்த உற்சத்தை சொல்லுவார் கை வைத்த தீயும் தலை வைத்த ஆரும் கறந்தது எங்கே அப்படின்னா சோறுமா நம்பால் பூஜை பண்ணான் அப்படி காலை அப்படி தொடுறபோதே அவர் கையில் இருக்கிற தீ ஊழி தீனு வேற அது நடராஜா கையில் இருக்கிறது அக்னி கீழே வந்துருந்தோம்னா நாம இருக்க மாட்டோம் நாம எல்லாரும் சில வம்பிடுவோம் அழிக்க வல்ல ஆற்றல் அது அவர்கிட்ட அவ்வளோ சுருங்கி இருக்குது அந்த தீ என்ன ஆறுதுன்னு கேட்டார் ஆன்மாவிற்கு நல்லது செய்யக்கூடிய கங்கை தலையில் இருக்குது அம்பால் அவ்வளோ கோபக்கணலாக இருக்கலாம் அதை பாதத்தில் தொட்டவுடனே அப்படி அனுகிரகமாக புரியுது ஏன்னா ஆத்துக்கார் தொட்டுட்டார் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்ன அந்த ஊடல் விஷயம் அதை வச்சு உணர்த்துறார் இறைவன் அருளை எப்படி உணர்த்துவது என்பதற்கு ஆலையும் முயற்சி செய்கிறது தவறாக புரிஞ்சுக்க கூடாது எப்பொழுதுமே மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த கால தொட்டார்னு வருது தலை அப்படி வழிபாட்டை இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லி கொடுத்தவர் மகாபைரவர் அதனால் மகாபைரவை பூஜிதாயிருமகா அவன் பூஜிக்கிறதுன்னா என்ன பூஜிதாங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை என்னென்ன பூ பூர்ணே ஜா ஜாயதே இதை பூஜா பூர்ணே நிறைவு செய்வது ஜாயதே தோற்றுவிப்பது சரீரத்துக்கு வியாதியை நிறைவு பண்ணி ஆரோக்கியத்தை தோற்றுவிக்கும் மனசுக்கு கவலையை நிறைவு பண்ணி மகிழ்ச்சியை தோற்று வைக்கும் அறிவில் குழப்பத்துக்கு முடிவு கட்டி தெளிவி தோற்று வைக்கும் ஆன்மாவுக்கு அடிமைத்தனத்தை நீக்கி சுதந்திரத்தை கொடுத்து விடுதலையை தோற்று வைக்கும் அப்படி செய்வதனாலே பூஜான்னு பேர் அப்போ இதை விட மனுஷனுக்கு என்ன வேணும் உடம்புக்கு ஆரோக்கியம் மனதுக்கு சந்தோஷம் அறிவுக்கு தெளிவு ஆன்மாவுக்கு மோட்சம் இது எல்லாத்தையும் இந்த ஒரே நாமாலையும் கொடுத்துரும் வச்சின்யாதி வாக்தேவது ரொம்ப தெளிவாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா ஏதாவது ஆயிரம் நாமாலையும் இவன் சொல்லுவானோ சொல்ல மாட்டானோ அவனுக்கு பக்குவம் இருக்கா இருக்காதோ அப்படின்னு தெரிஞ்சு கோதர்ம சர்வ தர்மானாம்னு கேட்டான் அவ்வளோது வேகமாக சகசனாமதையெல்லாம் சொல்லி முடித்தோன்னே அவ்வளோதெல்லாம் என்னால் முடியாதுன்னா அப்போ ஸ்ரீராம ராம ராமேதி அப்படின்னு ராமான்னு சொல்லு இந்த கடைசி வெறியாது சொல்லு அந்த மாதிரி வஜினி வஜன்யாதி வாக்தேவதை இந்த ஒரு இந்த நாமாவளியாவது சொல்லு இந்த ஒரு நாமாவளியாவது சொல்லிடு கங்கா ஜலனே கணிகா பீடா ஆரிசங்கரர் கதறி இருப்பார் அப்படியே இந்த கங்கை ஜலத்தை ஒரு சொட்டாவது குடி கோவிந்தான்னு ஒரு தடவையாவது சொல்லு அப்படியாவது ஞானம் வந்துடும் அப்படி ஒரு 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 நொடி அப்படி நமக்கு அந்த ஞானத்தை ஊட்டுகிற நாமாவளி மகாபைரவ பூஜிதா சிவன சக்தியும் அப்படியே சேர்த்து அனுகிறவங்க அறிவு தான் நம்ம தான் பலன் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டோம் ஏதோ ஒரு பலன் கருதி தானே செய்கிறோம் அப்போ இந்த மாமாவளி சொல்லும்போது காரியத்தடையை நிவர்த்தி பண்ணி எவ்வளோ பெரிய காரியத்தடையாக இருந்தாலும் சரி ஒரு காரியம் பல காரியம் நம்ம எடுத்து 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 முயற்சி பண்ணி பண்ணி தோற்றுப்போம் சில நேரத்தில் வெறுத்து ஒதுக்கி போகிற காலமும் உண்டு என்ன போ அதெல்லாம் அந்த ஆசையே இல்லாத போடும் நமக்கு அந்த மாதிரிலாம் ஒரு தடை வரும் மனுஷாளுக்கு துன்பங்கிறது அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வாய்ந்தது பாவம் புண்ணியத்தை விட வல்லமை வாய்ந்தது வலு உள்ளது அப்படிப்பட்ட அந்த பாவங்களையெல்லாம் அழித்து காரிய தடையை நீக்கி நமக்கு ஒரு சித்தி பண்ணக்கூடிய அற்புத நாமாவளி சிவனும் அம்பாலும் ஒன்னா வந்து அனுகிரகம் பண்ணுற நாமாவளி அதை சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து